அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஈர்ப்பு விதி செயல்படுத்துறதுக்கு கர்மா எந்தெந்த விதத்தில் வந்து ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஈர்ப்பு விதினா என்ன அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க. நானும் என்னுடைய இந்த பிண்டாஸ் பாய் சேனலில் ஈர்ப்பு விதி பற்றின வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன். எப்படி பண்ணணும், எப்படி ஒர்க் ஆகும், எப்படி அதை உங்களுடைய லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணி கொண்டு வர முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து நான் சொல்லியிருந்தேன். எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னா, நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஈர்ப்பு விதி மூலமாக நம்முடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நம்முடைய கர்மா அப்படின்றது வந்து செயல்படாதா அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஈர்ப்பு விதியில என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு, என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பெருசா இருக்காது அப்படின்றதும் வந்து இந்த வீடியோல வந்து நான் சொல்றேன். ஸோ ஈர்ப்பு விதி செயல்படும் போது கர்மா என்ன ஆகும், ஈர்ப்பு விதி செயல்படுமா கர்மா செயல்படுமா அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஈர்ப்பு விதி செயல்படுமா இல்ல கர்மா செயல்படுமான்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் தான் செயல்பட்டு இருக்கும். ஈர்ப்பு விதி மூலமா நீங்க நினைக்கிற விஷயத்த உங்களுடைய லைஃப்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்கும் உங்களுடைய கர்மா அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து அலோ பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கர்மா பத்தின அந்த விஷயங்கள் வந்து தெளிவா தெரிஞ்சிருக்கணும். நாம ஈர்ப்பு விதி மூலமா நினைச்ச விஷயத்த நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கர்மா எப்படிலாம் பிளாக் பண்ணும், எந்தெந்த விஷயங்களை வந்து கர்மா பிளாக் பண்ணுது அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது வந்து பார்க்கலாம். நீங்க ஒரு விஷயத்த உங்களுடைய லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அந்த விஷயத்த உங்களால ரெகுலரா நினைக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய கர்மா வந்து அந்த விஷயம் நடக்க விடாம பிளாக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே என்னுடைய இந்த பிண்டாஸ் பாய் சேனல்ல பழைய வீடியோக்கள்ல சொல்லியிருந்தேன், ஈர்ப்பு விதி செயல்படுறதுக்கு வந்து எந்த டைம் வந்து கரெக்டா இருக்கும், எப்படி வந்து அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அந்த திங்கிங் உங்களால ரெகுலரா பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய கர்மா வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது விஷயம், நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா ஒரு விஷயத்தை உங்களுடைய லைஃப்ல கொண்டு வரணும்னு திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு 2-3 days வந்து திங்க் பண்ணுவீங்க, அப்புறம் அந்த விஷயத்தை வந்து கம்ப்ளீட்டா மறந்துடுவீங்க. அப்புறம் ஒரு 20 days கழிச்சு சடனா உங்களுக்கு ஞாபகம் வரும், மறுபடியும் திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி நீங்க நினைச்ச விஷயம் அடிக்கடி மறந்து போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து உங்களுடைய கர்மா பிளாக் பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு அந்த மறதி அப்படின்றது வந்து ஏற்படுது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. மூணாவது விஷயம், நீங்க ஒரு விஷயத்தை உங்களுடைய லைஃப்ல வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வரணும்னு திங்க் பண்ணுவீங்க. அதை எப்பெல்லாம் திங்க் பண்றீங்களோ உள்ள இருந்து உங்களுக்கே தோணும், இந்த விஷயம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது, இந்த விஷயம் வந்து நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் பிளாக் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு வந்துட்டே இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய கர்மா வந்து நீங்க எந்த விஷயத்தை உங்களுடைய லைஃப்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது வந்து அர்த்தம். ஸோ இந்த மூணு விஷயங்களை பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெளிவா வச்சுட்டு அப்புறம் நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய கர்மா வந்து அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா வரக்கூடிய விஷயங்களை தடுக்காம பாத்துக்க முடியும். இன்னும் கொஞ்சம் குழப்பமா சொல்லணும் அப்படின்னா, கர்மாவை தாண்டி லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா ஒரு விஷயத்தை உங்களுடைய லைஃப்ல நீங்க கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் உங்களுடைய கர்மால டிசைன் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த விஷயம் வந்து உங்களால கொண்டு வர முடியும். அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா நிறைய விஷயங்கள் பண்ணலாம்னு நிறைய பேர் சொன்னாலும் சில விஷயங்கள் வந்து பண்ண முடியாது அப்படின்னு தான் தோணுது. பிராக்டிக்கலா செக் பண்ணி பார்க்கும்போது என்னன்னா, ரெண்டு பேர் ஒர்க் ஆக வேண்டிய அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது நீங்க யாரையாவது லவ் பண்றீங்க, அவங்கள வந்து உங்களுடைய லைஃப்ல வந்து நீங்க அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி ரெண்டு இண்டிவிஜுவல் பர்சன் லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது ரெண்டு பேரும் சேமா திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஓகே, ஒருத்தர் மட்டும் திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது ஒர்க் ஆகாம போறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா உண்டு. யாரோ ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க, முடி வந்து நரைச்சிட்டு இருக்கு, அதை வந்து என்னோட லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா மாத்திக்கலாமா, இல்லனா எனக்கு வந்து முடியெல்லாம் உதிருது, முடியெல்லாம் உதிர்ந்து வலுக்கை ஆயிட்டேன், திரும்ப நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் நினைச்சேன்னா அந்த முடி வந்து முளைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டா அப்படிலாம் வந்து கேட்டாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்பு பிராக்டிக்கலா செக் பண்ணும்போது ரொம்ப கம்மி. என்ன அப்படின்னா, நம்மளால அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து தொடர்ந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாம போறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிட்டு நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஒர்க் அவுட் பண்ணா மட்டும்தான் உங்களால அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். மேக்ஸிமம் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு நம்முடைய மனநலம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஆல்ரெடி நெகட்டிவான திங்கிங்ல இருந்தீங்க, இல்ல ஒரு நெகட்டிவ் எனர்ஜியால உங்களுடைய மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பா இருந்தது அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து உங்களால திங்க் பண்ணி லைஃப்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வர முடியாது நீங்க நினைக்கிற டைம்ல. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா பண்ண வேண்டிய விஷயங்களுக்கு உங்களுடைய மைண்ட் எப்பவுமே ஒரு ஸ்டேபிளான ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்கணும் அப்படின்றக்கோ அந்த விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கும், அந்த விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த வீடியோ பதிவு என்னுடைய பிண்டாஸ் பாய் சேனல்ல பிளேலிஸ்ட்ல போனீங்க அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லி செட் ஆஃப் வீடியோஸ் போட்டிருப்பேன், அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ அடுத்த டைம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதில் போய் பார்த்துக்கலாம். நன்றி.